இன்னைக்கு நாம டுவெண்டி டுவெண்டி டூல போன வருஷம் ரிலீஸ் ஆன பத்தாம் வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேற லெவலான கட்டாயம் பார்த்தே தீர வேண்டிய ஒரு மலையாளம் படம் பார்க்க போறோம் இது வரைக்கும் நான் போட்ட மலையாள படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஜானர்ல இருக்கும் ஆனா ஹார்ட் டச்சிங் ஆன நம்ம இதயத்தையே உடைக்கக்கூடிய அளவுக்கு படங்கள்லாம் நான் போட்டது கிடையாது ஆனா இன்னைக்கு போட போற படம் அந்த மாதிரி ஒரு படம் படம் ஆரம்பிக்கும் போது ஐயோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை துடிக்க ஆரம்பிக்கும் படம் படம் பாதி முடியும் போதுலாம் இன்டர்வல் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும் போதுலாம் படம் பரபரப்பாகும் பாருங்க நமக்கு அய்யோ அடுத்து என்ன விஷயம் தான் நடக்க போது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய ஒன்லைனர் எல்லாம் வேணாம் மக்களே டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம் சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல வர பெல்லியும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே கொற்ற மழையில ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருக்கான் அவனை ஒரு நாலஞ்சு பேர் துரத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற

இருக்கும் போது இன்னைக்கு ஒரு குட்டி வேலை இருக்குமா அதை மட்டும் முடிச்சுட்டு ஈவினிங் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் ஈவினிங் தான் பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரிப்பா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வரப்பாரு இங்க எல்லாமே ஓகே தான் வைஃபும் நல்லா தான் இருக்கா ஆனா நீ இல்லாத மட்டும்தான் ஒரு குறையா இருக்கு அப்படின்னு போது இப்ப நான் போலீஸா இருக்கலாமா நினைச்சவனே கிளம்பி வந்துட முடியாதுமா எல்லாமே முடிச்சுட்டு வரேன் நான் கண்டிப்பா ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு போற வழியில ஒரு கடைக்கு போயிட்டு குழந்தை பிறக்க போது அதுக்கான குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இப்பதாமா பிறக்கவே போகுது அப்படின்னு சொல்லும் போது ரெண்டுமே குடுக்குறாங்க இவரும் வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போறாரு ஸ்டேஷனுக்கு போனா ஒரு கேஸ் அது என்ன கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பையனும் பொண்ணும் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க அதுக்கு அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க இப்ப இந்த எஸ்ஐயும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு விசாரிச்சு பார்க்கும்போது அந்த பையனும் பொண்ணும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம் அப்பா அம்மா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அந்த பையனை பாக்குறது என்னமோ பூனை புடிக்கிற மாதிரி இருக்கான் யாரா நீ எவன நம்பியாமா நீ போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பாத்துட்டு பேச ட்ரை பண்றாரு நீ தான் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்க இல்லையா படிச்சு முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்க இல்ல நான் எங்க அப்பா அம்மா கூட போனா அவங்க என்ன படிக்கலாம் வைக்க மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சு வேற ஏதாவது ஒரு குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க நான் இவனை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன் அதுவும் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு போது நீங்க என்ன பண்ணுங்க நேரா கோர்ட்டுக்கு போயிட்டு இது என்ன விஷயம்னு பார்த்துக்கோங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டுறாரு இப்போ அப்படியே சீன் கட்ட அதாவது எஸ்ஐ போயிட்டு இன்ஸ்பெக்டர் மீட் பண்றாரு எனக்கு குழந்தை பிறக்க போது அதுவும் முதல் முறையா குழந்தை பிறக்க போது எனக்கு பதினஞ்சு நாள் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடைசியா எப்படியோ நீயும் அப்பா ஆக போற போல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் நல்லா பேசிட்டு இருக்காரு லீவும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்கறாரு இந்த டைம்ல ஒரு கேஸ் வருது ஒரு ஆயுள் தண்ட கைதி பரோல்ல வெளியே வந்திருக்காரு வெளியே வந்தவரு நாலு நாள் பரோல் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஜெயிலுக்கு போகாம இன்னமும் வெளியவே சுத்திக்கிட்டு இருக்காரு அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயில இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு அந்த ஆளு இப்போ இன்ஸ்பெக்டர் கையில கிடைக்க இந்த ஆளை மட்டும் கண்டிப்பா புடிச்சு கொடுத்தே ஆகணும் நீ போயிட்ட அப்படின்னா புரிய யாருமே கிடையாது நீ எப்போ ஊருக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது ஈவினிங் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் சொல்றாரு அப்படின்னா ஓகே அதுக்குள்ள போயிட்டு இவனை எப்படியாச்சு புடிச்சி ஜெயில ஒப்படைச்சிட்டு இங்கிருந்து கிளம்பிடு இந்த அவனுடைய டீடைலு இது வந்துட்டு அந்த கொல்லிமலை கேஸ் உனக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் பேர் வந்துட்டு சாலமன் அப்படின்னு சொல்லிட்டு கையில குடுக்கிறாரு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஐயும் டீம் கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு மலைக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு

கேட்கும்போது எல்லாமே ஓகே தாங்க லைட்டா பெயின் வர மாதிரி இருக்கு நான் அதுக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் நீங்க எப்போ வருவீங்கன்னு கேக்க நான் வந்துருவோமா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வர ட்ரை பண்றேன் ஒரு குற்றவாளியை பிடிக்க ஒரு சின்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் நீ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க போற வழியில கரெக்டா பத்தாவது வளைவுல தான் அந்த சாலமனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பத்தாவது வளைவுல ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடையில போயிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆளு சாலமனை பிடிக்க வந்திருக்கீங்களா முதல்ல அவனை கூட்டிகிட்டு போங்க அவன் இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காண்டா பேசிட்டு போறான் அந்த அளவுக்கு பெரிய குலகாரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாலமனுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க டீ கடைக்கார கிட்ட கேட்கும் அவரும் அட்ரஸ் சொல்றாரு எல்லாரும் இங்க இருந்து கிளம்புறாங்க கிளம்பி போயிட்டு ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த வீட்டு கிட்ட போறாங்க இப்போ வீட்டுக்குள்ளயும் பொறுமையா போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது போது வீட்டுக்குள்ள ஆளக்கானும் அப்படியே இந்த எஸ்ஐ வீட்டை சுத்தி முத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாரு சாமி ரூம்ல பார்த்தா ஒரு பக்கம் ஜீசஸ் ஒரு பக்கம் கிருஷ்ணரு வீடு முழுக்க ஒரு குட்டி பொண்ணுடைய போட்டோ ஊருக்கு செவ்வறு முழுக்க யாரோ கிறுக்கி வச்சிருக்காங்க சில விஷயங்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் எல்லாம் எஸ்ஐ பாத்துட்டே இருக்கும்போது போது இப்ப யாரோ இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எஸ்ஐ கவனிச்சுட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அவன் உள்ளுக்குள்ள வந்தான் அப்படின்னா கப்புனு பிடிக்கிறோம் இங்கிருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க சாலமன் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கிறாரு முன்னாடி வந்து பார்க்கும் அங்க அந்த கால் தடயங்கள்லாம் இருக்கு நாலஞ்சு பேர் உள்ளுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறாரு அமைதியா நிக்கிறாரு இப்போ போலீஸ் டக்குன்னு வெளியே போயிட்டு அவரை புடிக்க ட்ரை பண்றாங்க எல்லாரையுமே தள்ளிவிட்டு சாலமன் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் பிடிக்க விரட்டிட்டு போறாங்க இந்த ஆளு சரியான ஓட்டத்துக்கு பிறந்தவனா இருப்பான் போல நல்லா எகிரி குதிச்சி தாவி குதிச்சு குரங்கு கணக்கா அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாரு கடைசியா இந்த எஸ்ஐ ஓடி போயிட்டு புடிச்சிடுவாரு அப்படி பிடிக்கும் போது கூட எஸ்ஐய தள்ளி விட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறாரு இந்த டைம்ல எஸ்ஐயோடைய அம்மா கால் பண்றாங்க உன்னுடைய மனைவிக்கு வலி அதிகமாயிடுச்சு நீ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வரப்பாரு சிசேரியன் தான் பண்ற மாதிரி இருக்கும் போல சிசேரியன் பண்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீ தான் வந்து சைன் பண்ணும் வந்தாலும் பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லும்போது நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தேடி பார்க்கும்போது போது சாலமான காணும் எங்க போனா அப்படின்னே தெரியல இப்போ அப்படியே நம்ம எஸ்ஐடைய டீம் பக்கத்துல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்களுக்கு நிறைய காயம் எல்லாம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் உடைய உதவியால சாலமன் எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்திலயுமே சுத்தி தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க காட்டுக்குள்ள நிறைய பேர் உட்கார்ந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சரக்கு போட்டு சீட்டு விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல ஒரு வயசான ஒரு நல்ல ரவுடி பைய கணக்கா ஒரு வண்டியில இருந்து இறங்குறாரு இறங்கினவரு கன்னோட வந்துட்டு இருக்கிறாரு என்ன ஆச்சாயா கன்னோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு பையன் கேட்கும் போது எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான் கன்னை தூக்கிட்டு போயிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க இப்ப அப்படியே சாலமனை காமிக்கிறாங்க இவனும் இதே காட்டு காட்டுப்பகுதிக்குள்ள வரான் கையில கத்தியோட வந்து திடீர்னு அங்க இருக்கிற ஒருத்தனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் கொலை பண்ண ட்ரை பண்றான் அவனும் பயந்துட்டு ஓடி போயிட்டே இருக்கும் போது இப்போ அடியாட்கள் வந்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவரும் முடிஞ்ச சண்டை போடுவாரு ஆனா அந்த அடியாட்கள்லாம் இவரை போட்டு பொழந்து கட்டிடுறாங்க இந்த டைம்ல சாலமன் இந்த காட்டு பகுதிக்குள்ளதான் இருக்கிறான் அப்படின்ற தகவல் கிடைச்சி போலீஸ் வந்து இவரு அப்படியே அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இந்த டைம்ல எஸ்ஐடைய தம்பி கால் பண்றான் அன்னைக்கு சுத்தமா உடம்பே சரியில்லை இப்போதான் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க நீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன் இப்போ அப்படியே இவரும் வண்டியில ஏறி கிளம்புறாரு போயிட்டே இருக்கும்போது போது பத்தாவது வளைவுல எக்கச்சக்கமான வண்டி அப்படியே டிராபிக் ஜாம் ஆயி போய் நிக்குது அங்க இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது பத்தாவது வளைவுல ஒரு மண் சரிவு ஏற்பட்டு சார் அந்த ரோடே பிளாக் ஆயிடுச்சு ஜேசிபி வந்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கு நம்ம போக கண்டிப்பா ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லும் போது எனது ஒரு மணி நேரமா இங்க இருந்து போக வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற வழிலாம் கிடையாது சார் இது ஒண்ணு மட்டும் தான் வெயிட் பண்ணுங்க ஒரு ஒரு மணி நேரத்துல கண்டிப்பா கிளீன் பண்றாங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே தான் வெயிட் பண்ணி ஆகணும் போலியே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வேற மனசுக்குள்ள பதட்டமாவே இருக்கு அந்த பக்கம் என்ன நடக்குதோ நம்ம மனைவிக்கு என்னாச்சோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு இருக்கும் கரெக்டா பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கும் அங்க போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த போலீஸ்லாம் இறங்கி டீ குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு போனுக்கு ட்ரை பண்ணா சிக்னல் கிடைக்கல இவரு அப்படியே போயிட்டு அந்த சாலமன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு யாரியா நீ பரோல்ல வந்த நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பி வருவேன்னு பார்த்தா தேவையில்லாம போயிட்டு யாரு குடியோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நாங்க வர கொஞ்சம் லேட் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவனுங்க உன்னை கொண்டு போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு போது நான் சாக போல சேரங்க ஒருத்தனை கொல்ல போன நாலு வருஷம் காத்துக்கிட்டு இருந்த இந்த டேக்காக கடைசியா நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு போது என்னது கொல்ல போனேயா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு ஐயோ இவன் அப்படியே ஒட்டு வச்சா நம்ம கதை கந்தலாயிடும் இவன் அப்படியே ஓடி போயிடுவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு லாக் அவுத் மேல இருக்க ஒரு கம்பியோட சேர்த்து லாக் பண்ணி விடுறாரு இப்போ அந்த டீ கடைக்காரரும் டீ கொண்டு வந்து கொடுக்குறாரு குடுத்துட்டு சாலமா அப்படின்ற மாதிரி ஒரு பாவமான பார்வையோட பாக்க எஸ்ஐ இந்த டீ கடைக்கார பார்த்து அவன் உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் நல்லாவே தெரியும் இவனை உங்களுக்கு ஒரு னா தெரியும் ஆனா எங்களுக்கு இவன் ஒரு நல்ல மனுஷனா தெரியும் அதையெல்லாம் தாண்டி இவனை நான் ஒரு அற்புதமான கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையா பார்த்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு முப்பத்தி அஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மணல் சரிவுல மாட்டிக்கிட்டு நாற்பத்தி ஆறு பேர் இறந்து போயிட்டாங்க அந்த மணல் சரிவுல இருந்து உயிர் பழிச்ச ஒரே ஒரு பையன் இவன் மட்டும்தான் இவனுக்கு அப்ப வயசு ஆறு இந்த கிராமத்து மக்கள் தான் இவனை தூக்கி வளர்த்தாங்க இங்க இருக்க சர்ச்சிலேயே படுத்து தூங்குவான் அங்கேயே சாப்பிடுவான் அங்கேயே எல்லா விஷயமும் பண்ணுவான் அங்க இருக்கிற பாதிரியார்

அங்கிருந்து கிளம்புறாங்க அப்போ அப்பா கூப்பிடுறாரு கூப்பிட்டு காசோட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இல்லப்பா காசு எல்லாம் கொண்டுட்டு போல அப்படின்னு சொல்ல அப்ப உண்டியல்ல எண்ணத்தை போடுவ இந்த காசை கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாரு அய்யோ நல்ல வேலை மாட்டிக்கிட்டோம் நினைச்சுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி அக்கரைக்கு போறாங்க அந்த பக்கம் ஹீரோ ஒரு வண்டியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோயினும் போயிட்டு வண்டிக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறாங்க இப்போ வண்டிய ஸ்டார்ட் பண்ணா வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேது ஆட இருவட்ட எருமைக்கு பிறந்தவனே நான் அப்பயே சொன்ன நல்ல வண்டியா கொண்டுட்டு வாடா நல்ல வண்டியா கொண்டு போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அண்ணே வண்டி குதிரை கணக்கா ஓடும் இன்னைக்கு என்னன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது ஒன்னும் கவலைப்படாதீங்க குட்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அங்க ஹீரோனுடைய அப்பாவும் மாமாவும் வராங்க இந்த பக்கம் ஒரு பூக்காரர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த மாலை அதுக்கப்புறம் அந்த பூங்கோத்தெல்லாம் கொடுக்க வந்திருக்காரு இதை பார்த்து ஹீரோயின் பயந்து போயிட்டு ஐயோயோ எங்க அப்பாவும் மாமாவும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிறாங்க நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு யாரு தம்பி நீங்க இங்கே என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவும் மாமாவும் பூங்கோத்தெல்லாம் வாங்கி வச்சுட்டு இவர்கிட்ட விசாரிக்கும் போது இங்க ஒரு வேலையா வந்தோம் வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ள ஆரம்பிக்கிறாங்க தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரெண்டு பேர் காலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு இதுக்கு இல்லாம வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இல்ல எனக்கு உங்க ஆசிர்வாதம் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டிக்குள்ள போயிட்டு ஏறாரு அப்பா என்ன ஒரு நல்ல குழந்தை இந்த மாதிரி ஒரு பையனை நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரி மாலை வாங்கி உன் கையில கொட்டனே எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரு வண்டிக்கு மேல வச்சுட்டு தள்ளி இருப்பாரு வண்டி கெள போகுது இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மறுநாள் கால போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயினோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க அந்த பொண்ணுடைய வீட்ல இருந்தும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோக்கு அப்பா அம்மா குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது ஒரே ஒரு பாதிரியார் மட்டும் நம்ம ஹீரோக்கு சப்போட்டா வந்திருக்காரு முடிக்கிறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல உத்தியாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரே முடிவா இருக்காங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேஜரு அவங்களுடைய வாழ்க்கைய முடிவு பண்ண அவங்களுக்கு உரிமை இருக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுடைய அப்பா எந்திரிச்சு என்னுடைய ஜாதியில என்னுடைய மதத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் ஆனா அவ என்னுடைய கனவுகளை கலைச்சிட்டா கடைசியா வேற ஒரு மதத்தை இந்த என்ன ஜாதினே தெரியாத அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதையை கல்யாணம் பண்ணிய போறா இதுக்கு அப்புறமாவ என்னுடைய மகளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது ஹீரோயின் அவங்க அப்பாவை கூப்பிட்டு நீங்க பார்த்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணீங்க இல்லையா அவனை விட இந்த அனாத பையன் என்ன ரொம்ப ரொம்ப நல்லா பாத்துப்பான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு முன்னாடியே நான் நல்லா வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின் போது நீலா நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வெளியே போறாரு இப்போ அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போறாங்க அந்த டைம்ல நம்ம ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னைக்கு நம்ம சர்ச் சர்ச்லயே வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் காசுக்கு மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இந்த டைம்ல நம்ம ஹீரோயின கல்யாணம் பண்ணி அந்த மாப்பிள்ள வரா வந்த மாப்பிள்ள அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் நான் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது தெரியும் எங்களை மன்னிச்சுக்கோங்க நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல நேரடியா அவங்க கிட்ட வந்து இந்த விஷயம் சொல்லலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனா பயத்துல சொல்லாமலே இருந்துட்டோம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும் போது பரவாயில்ல இப்ப ஏச்சி ஓடி வந்தாலே கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி வந்திருந்தா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டமாய் போயிருக்கும் சரி நீங்க வாங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போயிட்டு என் இல்லாத என்ன விஷயம் அவங்க கிட்ட பாத்த அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசிட்டு போறான் இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சர்ச்சில் காமிக்கிறாங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த ஊர் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் உள்ளுக்குள்ள வந்து இவன் அனாத பையனா இருந்தாலுமே நம்ம சர்ச்சிலேயே பிறந்து வளர்ந்த பையன் இவனுக்கு சர்ச்சுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க எல்லா விதமான உரிமையுமே இருக்கு ஆனா இந்த பொண்ணு வேற ஒரு மதத்தை சேர்ந்த பொண்ணு இவ எப்படி ஞானஸ்தானம் பண்ணிக்காம இந்த கோவிலுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறா இந்த கோவிலுக்குள்ள கல்யாணம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறான் நம்ம ஃபாதரும் எவ்வளவோ பேசி பாக்குறாரு இங்க பாரு மதங்கள் மட்டும் தான் மனுஷங்களை பிரிச்சு வச்சிருக்கு மனுஷங்க எப்பயுமே ஒன்னாதான் இருக்கிறாங்க மதங்களை தாண்டி மனசுன்னு ஒண்ணு இருக்கு அந்த மனசையே இங்க இணைஞ்சிருக்கும் போது கடவுள் ஒண்ணும் கோச்சிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அவன் பயங்கரமா சண்டை போடுறான் அப்ப நம்ம ஹீரோ பரவாயில்ல ஃபாதர் இந்த கோவிலுக்குள்ளதன கல்யாணம் பண்ணக்கூடாது கோவிலுக்கு தானே இவங்க ஃபன் பண்ணியிருக்காங்க நம்ம வெளியே வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ காமிக்கிற சீன் எல்லாமே ஒரே பாட்டில் நடக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க அந்த பாட்டும் சரி காமிக்கிற விஷுவல்ஸும் சரி அப்படி ஒரு அற்புதமாக இருக்கும் நம்ம இந்த சீனுக்குள்ளே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வச்ச ஒரு அற்புதமான சீன் மக்களை எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இப்போ கல்யாணம் முடியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு அழகான பார்க்கவே ஏஞ்சல் மாதிரி ஒரு அற்புதமான பெண் குழந்தை பிறகுது ஏற்கனவே நம்ம ஹீரோ ஹீரோனுடைய வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாறுது ஒரு சீன்ல நம்ம ஹீரோ ஒரு பைக்ல உட்காந்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு கிளம்பும் ஒரு போலீஸ் உடைய வண்டியை உங்களை கிராஸ் பண்ணி போகுது இவங்க டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டு அவன் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவை அந்த எஸ்ஐ வந்துட்டு மேல லாக் பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா என் கை ரொம்ப ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அவரும் அவுத்து விடுறாரு இப்போ நான் யூரின் போனோம் அப்படின்னு சொல்ல

போல அப்படின்னு சொல்ல கூட்டிட்டு போயிட்டு டீ வாங்கி குடுக்குறாரு டீயை வாங்கி கொடுத்துட்டு உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாதானே இருந்திருக்கு இதுல ஒருத்தன கொலை பண்ற அளவுக்கு எங்க இரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது ஒருத்தனுடைய வாழ்க்கையில பிரச்சனை எப்ப வரும் எப்படி யாருடைய ரூபத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாது என்னுடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான் அப்படின்னு சொல்றாரு இப்ப அப்டே மறுபடியும் ஃப்ளாஷ்பேக் போறாங்க ஏதோ ஒரு போலீஸ் வண்டி இந்த பைக்கை கிராஸ் பண்ணி போச்சு பாத்தீங்களா அந்த போலீஸ் வண்டிக்குள்ள இருந்து கல்யாணம் பண்ணி அந்த மாப்பிள எட்டி பாக்க ஆரம்பிக்கிறான் அவன் போலீஸ் ஆயிட்டான் போல மக்களே அது இவன் போலீஸா அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்க ஆரம்பிக்கிறாரு அட்ட சீன்ல குழந்தைய கூப்பிட்டு எங்கயோ போயிட்டே இருக்கும்போது அவன் வண்டி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயும் செக் பண்றான் சார் நீங்க எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது இப்பதான் எல்லாமே முடிஞ்சு போஸ்டிங் கிடைச்சது இந்த வீக் தான் டியூட்டில ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ஹீரோ ஆமான்னு சொல்றாரு பாக்க சீதா மாதிரியே அழகா இருக்க நீ மட்டும் அவளை தூக்கிட்டு போகாம இருந்திருந்த அப்படின்னா இந்த குழந்தை இன்னத்துக்கு குழந்தையா இருந்திருக்கும் அப்படின்னு போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு வைக்கிறாரு அமிச்சு வச்சுட்டு இப்போ இந்த போலீஸ்காரன் ஒரு மாதிரி லுக்கு விடுவான் பாருங்க பார்க்கவே ஒரு மாதிரி என்னமோ பிளான் பண்ணிட்டான் என் பையன் அப்படின்ற மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம ஹீரோ அந்த குட்டி பாப்பாவை கூப்பிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஃபாதரை பார்க்குறாரு அந்த சர்ச்ல ஏதோ ஒரு திருவிழா போல அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஃபாதரு நம்ம ஹீரோ கிட்ட காசு கொடுத்துடு மிச்ச காசை அப்பர்மேட்டிக்கா கொடுக்குறேன் இன்னைக்கு திருவிழால உன்னுடைய பொண்ணு ஒரு ஏஞ்சலா இருக்க போறா நல்லா மேக்கப் பண்ணி கொடுக்க

போயிருக்காங்க அப்போ அந்த போலீஸ்கார வந்து ஹீரோயினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான் என்னமா ஹிந்துவா இருந்துட்டு கிறிஸ்டின் கோவிலுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாத்துக்கும் மனசுதான் காரணம் இங்கேயும் மனுஷங்க தான் இருக்காங்க அங்கேயும் மனுஷங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ஹீரோ வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு கல்யாணம் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சு அது ஒரு மாதிரி கன்றாவியா போயிட்டு இருக்கு அதை பத்தி கேட்காதீங்க அப்படின்னு போது ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அந்த பொண்ணை

போயிட்டு வரேன் சொல்லிட்டு இங்க இருந்து வெளியே போறாங்க போனா அங்க அந்த மாப்பிள்ள பையன் வந்துட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் தனியா வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது எனக்கு உங்ககிட்ட பேச ஒண்ணுமே கிடையாது நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறாங்க அந்த டைம்ல என்னையே விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கைய புடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான் டே என்ன விட்ரா விட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டே இருக்கும்போது அங்க நம்ம தலைவனுடைய என்ட்ரி நம்ம ஹீரோ வந்துட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு ஏன் பொண்டாட்டி மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு

ரூம்க்கு ஓடி போறாங்க அங்க போயிட்டு பார்த்தா குழந்தைய ஆளை காணும் ஐயோ குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிக்கிறாங்க எங்க தேடியுமே குழந்தைய காணும் கடைசியா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி குழந்தைய காணோம் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களும் ஒரு பக்கம் குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ ஒரு பக்கம் தேடுறாங்க ஹீரோ ஒரு பக்கம் தேடுறாரு எங்க தேடியுமே குழந்தைய கண்டே பிடிக்க முடியல அதுக்கப்புறம் மறுநாள் கால ஒரு பையன் வந்து ஹீரோவை ஒரு பிரச்சனை என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான் அங்க போனா எக்கச்சக்கமான பொதுமக்கள் நிக்கிறாங்க போலீஸ் ஆம்புலன்ஸ் பாரன்சிக் டீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிக்கிறாங்க இப்ப அப்படியே ஹீரோ அங்க போயிட்டு பார்த்தா அங்க ஒரு மலையுடைய இறக்கத்துல அந்த குழந்தை இறந்து போய் கிடக்குறா இத பாக்கவே முடியல ஹீரோ உடஞ்சு போயிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு இப்ப அப்படியே அந்த குழந்தையுடைய பாடிய மீட்டு கொண்டுட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடியுது போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த குழந்தையுடைய பின்மண்டையில சமையா காயம் பட்டு இருக்கு அது ஒரு கல் மாதிரியான ஸ்ட்ராங்கான பொருளா இருக்கலாம் மண்டையில காயம் பட்டுதான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா இதையெல்லாம் தாண்டி அந்த குழந்தைய செக்ஷுவலா அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு போது இத கேட்டவனே ஹீரோடைய மனசே உடைஞ்சு போச்சு அது ஒரு ஆறு வயசு குழந்தை அந்த குழந்தை மேல கை வைக்க எவனுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரால இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல குழந்தை இறந்து போச்சு அப்படின்ற விஷயத்த தாண்டி இந்த விஷயத்த பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு இப்ப அப்படியே பாடியை கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ வீட்டுக்கு கொண்டுட்டு போறாரு ஹீரோ ஹீரோயின் பாத்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு அந்த குழந்தைய அடக்கமும் பண்றாங்க இப்போ போலீஸ் யார் இந்த அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இன்ஸ்பெக்டர் தன்னுடைய டீமோட வீட்டுக்கு வந்து உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயிட்ட கேக்கும் போது இல்ல சார் எங்களுக்கு யார் மேலயுமே சந்தேகம் கிடையாது தம்மா துண்டு குழந்தை ஆறு வயசு குழந்தைய யார் இப்படி பண்ணுவா எனக்கு தெரிஞ்சு மனுஷனே கிடையாது அவனா வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னும் போது உங்க மனைவி கிட்டையும் விசாரிக்கணும் கூப்பிடுங்க

போலீஸோடைய சந்தேக பார்வையில முக்கியமான சஸ்பெக்டா நீ மட்டும்தான் இருக்கிற மேபி நீ தான் அந்த குழந்தைய ஏதாவது பண்ணனு தெரிய வச்சு அப்படின்னா கூட வேலை செய்யறவன் போலீஸ்காரன் அப்படின்ற விஷயம்லாம் பார்க்கவே மாட்டேன் நீதான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி நேரா கூட்டிட்டு போயிட்டு கோர்ட்ல நிப்பாட்டிடுவேன் ஏன்னா பாதிக்கப்பட்டது ஆறு வயசு குழந்தை நீ வேணா ஒரு வாரம் லீவ் எடுத்துக்கோ இங்க இருந்து கிளம்பு உன்னுடைய முகத்தை பார்த்தாலே எதுவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு படல இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீ என் டீம்ல வேணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு

போதில் இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இவர் புரிஞ்சுக்கிறாரு ஆனா அவனுங்க சரக்கு போடல அப்படின்ற விஷயமும் நல்லாவே புரியுது டே உங்க லைசன்ஸ் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது பின்னாடி ஒரு தாடிக்காரன் உட்கார்ந்துகிட்டு இருப்பான் அவன் பவுச்ச ஓபன் பண்ணி லைசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது போது பவுச்சுக்குள்ள இன்ஜெக்ஷனுக்கான ஒரு மருந்து பாட்டிலே கீழே விழுந்து உடையுது அதை எடுத்து பார்க்கும்போது அது என்ன மெடிசன் அப்படின்னே தெரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது நாங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த டைம்ல அங்க இருந்து இன்னொரு போலீஸ் வந்து அவனுங்களை விட்டுருங்க நம்ம இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்ச பசங்க தான் பெரிய கை அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சு விட்டு அதுக்கப்புறம் அந்த திருவிழால கூட இவர் பந்தோபஸ்துக்கு போயிருப்பாரு பாத்தீங்களா அந்த டைம்ல இந்த ரெண்டு பசங்களும் சரியான போதையில ஒரு ஓரமாக உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருப்பானுங்க என்ன இவனுங்க ஒரு மாதிரி சந்தேகப்படும்படியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஒண்ணு சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி போயிருக்கானுங்க கண்டிப்பா இவனுங்க தான் அந்த குழந்தைய என்னமோ பண்ணிருக்கானுங்க போல அன்னைக்கு சரியான போதையில இருந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்கும் போது இல்ல சார் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நாங்க ஒண்ணுமே பண்ணல நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு போது இப்போ இந்த மாப்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா சார் இவனங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த கேஸ்ல நான் தான் பிரைம் சஸ்பெக்டா இருக்கேன் இந்த கேஸ்ல நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் இவனங்களை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக் குள்ள கூட்டிட்டு போயிட்டு போட்டு போல போலன்னு போலக்கிறாரு சம்மாடி அடிக்கிறாரு அவனுங்களும் உண்மையை ஒத்துக்கிறானுங்க நான் சொல்லிட்டு சார் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க அந்த குழந்தை அம்மாவையும் அப்பாவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த டைம்ல அந்த பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோவும் போலீஸும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குழந்தை வெளியே வந்திருக்கா அப்ப இந்த போதை ரெண்டு பேருமே அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு போதையில இருக்கானுங்க குழந்தைய பார்த்தோன்னு இதான் ஈஸியான டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நாசம் பண்ணிட்டு அந்த போதையிலயும் மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அங்கேயே மட்டையேட்டானுங்க போல மறுநாள் காலதான் எந்திரிச்சே போயிருக்கானுங்க அவனுங்க போட்ட இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் தான் இப்போ இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த மாப்பிள கரை அடிச்சு கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சிட்டு நேரா இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு என்னாலதான் அந்த குழந்தைய போயிருக்கு நான் போயிட்டு சீதாவை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்திருந்தேன் கண்டிப்பா இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் இதுல அந்த தாடிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்துட்டு பெரிய அல்லா ஒண்ணும் கிடையாது இன்னொரு பையன் இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் அந்த ஊருடைய பெரிய கையோட பையன் அந்த பெரிய கையை லாயர்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் இந்த விஷயத்த மாப்பிள்ள பாத்து பார்த்துட்டு என்னடா பிள்ளைய பெத்து வச்சிருக்க அவனுக்கு எல்லாம் விஷம் வச்சு கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போனா இவனுங்க தான் அந்த கொலை காரணங்க இவனுங்க தான் குற்றவாளி அப்படின்றதுக்கான சரியான ஆதாரம் இல்லாத காரணத்தினால இவனுங்க ரெண்டு பேரையுமே வெளியே அமைச்சிடுறாங்க ஹீரோக்கும் ஹீரோயின்க்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பையனுடைய அப்பா கிட்ட போயிட்டு நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கான் அட பாவி நீயும் மாறிட்டியா காசு வாங்கிட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க அவனுங்களை கொல்லணும் அவனுங்களா உயிரோடு இருக்க தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெறியாக ஆரம்பிக்குது ஏற்கனவே நம்ம ஹீரோ வெறியில் தான் இருக்காரு அங்க இருந்து ஒரு கத்தியை கொண்டுட்டு போயிட்டு தாடிக்காரனுடைய வயிற்றுலயே சும்மா சறுக்கு சறுக்குன்னு ஒரு பத்து பதினஞ்சு குத்து குத்தி கொலை பண்ணிடுறாரு கொலை பண்ணிட்டு அந்த இன்னொரு பையனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பையன் வந்து பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான் இப்போ மத்தவங்களாம் வந்து ஹீரோவை புடிச்சிட்டாங்க போயிடுறாங்க பிடிச்சி அதுக்கப்புறம் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்து நம்ம ஹீரோக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்ற விஷயம் எல்லாம் காமிக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் சொல்லி முடிக்கும் போது உன்னுடைய மனைவி இப்போ எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ் ஐ கேக்குறாரு ஒரு கான்வென்ட்ல இருக்காங்க அப்படின்னு போது பரோல்ல வந்து ஏ உன்னுடைய மனைவிய போயிட்டு பாக்கலையானு கேக்க இல்ல நான் போயிட்டு பார்க்கல அப்படின்னு சொல்றாரு ஏன் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது என்னுடைய மனைவிக்கு நான் ஒரு பிராமிஸ் பண்ணிருக்கேன் எங்க குழந்தைய நாசம் பண்ண ரெண்டு பேரையுமே என் கையாலேயே கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணாம போயிட்டு பாக்க

பண்றாங்க லாக் பண்ணிட்டு குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாரு அதையெல்லாம் எடுத்துட்டு அங்க இருந்து போகும்போது நேரா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு இங்க பாரு உன்னுடைய ஃபீலிங் எல்லாம் எனக்கு புரியுது ஆனா இப்ப நீ போயிட்டு அவனை கொலை பண்ணா மட்டும் எல்லாமே சரியாயிடும் உன்னுடைய மகளுடைய ஆன்மா சாந்தி ஆயிடும் இல்ல அவ திரும்பி வந்துருவா அப்படின்ற மாதிரி அர்த்தம் எல்லாம் கிடையாது அதையும் தாண்டி நீ போயிட்டு அவனை கொலை பண்ண அப்படின்னா உனக்கு தூக்கு தண்ணை கொடுத்துருவாங்க நீயும் இறந்து போயிடுவ உன்னுடைய மனைவிக்கு யாரும் இல்லாம ஆயிடுவாங்க ஆக்சுவலா நான் உன்னுடைய உயிரையே காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு ஹீரோ ஒண்ணுமே பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்போ அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் என்ன சார் நேரா போயிட்டு பஸ்ல ஏற போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் இல்ல ஒரு குட்டி வேலை இருக்கு நான் முதல்ல அந்த கோட் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் மறந்துட்டேன் எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு கோட் ஹவுஸ்ல இருந்து சில திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாரு இப்ப அப்படியே இங்க இருந்து கிளம்பி போயிட்டு மனைவிய பாக்குறாரு மகளை பாக்குறாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்போ ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்து டியூட்டில ஜாயின் பண்றாரு கூட வேலை செய்யற எல்லாருக்குமே காசு கொடுத்து ட்ரீட் உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நைட்டு போயிட்டு நல்லா சரக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஜெயிலுக்கு போயிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறாரு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சோகத்துல இருக்காரு பயங்கரமா சோகத்தின் உச்சத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போதே தெரியுது மனுஷனுடைய ஆக்டிங் சும்மா வேற லெவல் மக்களே எனக்கு உன்னுடைய ஃபீலிங் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐ சொல்லும்போது போது அதை விடுங்க உங்க மகன் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நல்லா இருக்கா சந்தோஷமா இருக்கா சில நேரங்கள்ல நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம பண்ணாம இருந்தோம் அப்படின்னா கடவுளே அந்த விஷயத்த பண்ணிடுவாரு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் கொடுக்க அந்த நியூஸ் பேப்பர்ல நம்ம ஹீரோ யாரை கொலை பண்ணணும் துடிச்சுகிட்டு இருந்தாரோ அந்த பையன் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கு கடவுள் நீ நினைச்ச விஷயத்த பண்ட்டாரு அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம ஹீரோ நாலு வருஷமா இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போலாம் கடவுள் பண்ணல இந்த விஷயத்த பண்ணது கடவுள் கிடையாது ஒரு அப்பா அதுவும் ஒரு மகளை பெத்த அப்பா இப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அதாவது நான் அந்த அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ஒரு குட்டி ஃபிளாஷ் நம்ம எஸ் இங்கிருந்து கிளம்பி அந்த கோட் ஹவுஸ்க்கு போனாரு பார்த்தீங்களா அங்க யூஸே பண்ணாம ஒரு பழைய ஜீப் ஒன்று இருக்கும் அந்த ஜீப் எடுத்துக்கிட்டு அந்த பையனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு சரியான டைமா பார்த்து அந்த பையனை அடிச்சு தூக்குறாரு அந்த பையன் கீழே விழுந்து உயிருக்கு போராடிகிட்டு போது அவன் மேல வண்டியை எத்தி அவனை கொழப்பன்ட்டு அந்த வண்டியை கொண்டுட்டு போயிட்டு இருந்ததோ அங்கேயே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி ஊருக்கே போயிருக்காரு இப்போ அப்படியே இந்த போலீஸ் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருக்காரு இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது அடுத்த பரோல்ல போயிட்டு மனைவியை மீட் பண்றாரு அப்படின்ற மாதிரி காமிச்சு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல மக்களே அந்த போலீஸும் ரொம்ப நல்லவர் தான் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் நடக்குது பாத்தீங்களா இதுக்கான தண்டனை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் கேக்குற விஷயங்கள் தான் நிறைய பேர் படம் பாக்குறீங்க லைக் பண்ண மாட்டீங்க முக்கியமா சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க அதை கொஞ்சம் பண்ணிட்டு பக்கத்துல வர பண்ணிக்கோங்க இன்ஸ்டாலையும் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மக்களே பாய்